வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் ஐக்யூ சேனல். இந்த வீடியோவில் நாம ஜான் மந்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ் எப்படி ட்ரிக்ஸ் வச்சு படிக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜான் மந்த்னோடனே, அதாவது வருஷத்தில் மொதல் மாதம். ஸோ மொதல் மாதம் எல்லாருக்குமே கண்மூடித்தனமாக எல்லாத்தையுமே நம்புவோம், சரியா? ஸோ பிரெய்லி டே 4. ஸோ பிரெய்லினா கண்ணு தெரியாதவங்க அப்படி அதானே. ஸோ நாலா பக்கமும் அவங்களுக்கு என்ன விஷயம் நடக்குதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறாங்க, என்ஆர்ஐஸ், ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கண்ணு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தெரியாமல், இருக்கிற வேலையெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தெரியாமல், வெளிநாட்டில் இருக்கிற வேலை தான் அவங்களுக்கு கண்ணு தெரியுது. ஸோ அதனால் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறாங்க, சரியா? ஸோ இந்த என்ஆர்ஐஸ்க்குலாம் என்ன வேணும்னா, மெயினாக வந்து ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஸோ ஹிந்தி லாங்குவேஜும் ஒன்று தான், இன்னொன்று வந்து லாஃப்டர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க, 10ஆம் தேதி, ஓகேவா? ஸோ இதை பார்த்து சிரிக்கிறாங்க, சரியா? வெளிநாட்டுக்கு போகிறவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, ஓகேவா? அடுத்து வந்து 12, சரியா, யூத் டே, சரியா? ஸோ நேஷ்னல் யூத் டே வந்து ஜான் 12, இன்டர்நேஷ்னல் யூத் டே வந்து ஆகஸ்ட் 12, சரியா? ஸோ நேஷ்னல் யூத் டே இதோட தீம் பார்த்தோம்னா, அதாவது இது யாரோட பர்த் அனிவர்சரின்னு பார்த்தோம்னா, மொதல் சுவாமி விவேகானந்தாவோட பர்த் அனிவர்சரியை வச்சு தான் நம்ம நேஷ்னல் லெவலில் கொண்டாடுறாங்க, சரியா? ஸோ 157வது, சரியா? ஸோ யூத்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது நிறையா பேர் என்ஆர்ஐ வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்கல்ல. ஸோ வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, யூத்தாக இருக்காங்க, சரியா? ஸோ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, 2 வாரத்துக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் சேரணும்னு சொல்லி 2 வாரத்துக்கு பயிற்சியில் ஈடுபடுறாங்க, சரியா? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வெட்டரன்ஸ் டே. ஸோ 2 வாரங்கிறது 14, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 15. ஸோ அடுத்து 14 நாள் ட்ரைனிங் முடிஞ்சவுடனே 15ஆம் தேதி ஆர்மியில் சேர்ந்துடுறாங்க, சரியா? சேர்ந்த உடனே அவங்க சேர்ந்த 4 நாள்லேயே என்ன இருந்துருச்சுன்னா, டிசாஸ்டர் வந்துடுது. ஸோ டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் டே, ஓகேவா? 19. ஸோ 15வது ரைசிங் டே, சரியா? ஸோ நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் டே. ஸோ அந்த டிசாஸ்டரில் யார் யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி பவர் அதிகம்னு பார்க்குறாங்க, சேம் டே தான். ஸோ இம்யூனைசேஷன் டே, சரியா? ஸோ இந்த இம்யூனைசேஷன் இதெல்லாம் வந்து யார் பண்ணுறா, அதிகமானது யாருக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா, நேஷ்னல் கேர்ள் சைல்டு, நம்ம நேஷ்னலில் இருக்கிற கேர்ள் சைல்டுக்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. 24 நேஷ்னல் கேர்ள் சைல்டே. ஸோ வந்து 24 மணி நேரமும் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னொரு டே இருக்குது, சரியா? நேஷ்னல் எஜுகேஷன் டே இருக்குது. ஸோ அவங்க நேஷ்னல், நம்ம நேஷ்னல் இருக்க கேர்ள் சைல்ட்ஸ்லாம் 24 மணி நேரமும் எஜுகேஷன் எஜுகேஷன் சொல்லி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சரியா? ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் 24 தான். ஸோ வந்து நேஷ்னல் கேர்ள் சைல்டு வீக் செலிப்ரேட் பண்ணுறாங்க, 24லேருந்து 30 வரை செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா, ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா 24 மணி நேரம் படிக்கிறதுனால யார் யாருக்கு ஓட் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஓட்டிங் வருது, சரியா? 25 நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே, ஓகேவா? ஸோ 10வது நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே வந்து வருது. ஸோ நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேக்கு வந்து என்ன செய்வாங்க, வெளிநாடாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியூர்லேருந்து வேலை பார்க்குறவங்கலாம் என்ன செய்வாங்க, சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுவாங்க, சரியா? ஸோ அதே நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா, டூர் போகிற மாதிரி வர்றாங்க, சரியா? ஸோ நேஷ்னல் டூரிசம் டே. ஸோ அதே நாள் 25ல் இன்னொரு டே இருக்குது, என்னென்னா ஹிமாச்சல பிரதேசோட ஸ்டேட்ஹுட் டேவாக இருக்குது, சரியா? ஸோ ஹிமாச்சல பிரதேசோட ஸ்டேட்ஹுட் டே வந்து 50வது, ஓகேவா? ஸோ வந்து அந்த டேவும் 8வது ஸ்டேட்ஹுட் டேனா 50. ஸோ டே வந்து 25 ஜான் 25. ஸோ அதோட டபுளாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியும் நம்மளால் ஞாபகம் வைக்க முடியலன்னா, அவங்க டூர் போகிற மாதிரி வராங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஹிமாச்சல பிரதேசுக்கு டூர் போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ எதுக்காக இப்படி ஊர் விட்டு ஊர் வந்து டூர் போகிற மாதிரி வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 26 இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே, ஓகேவா? ஸோ கஷ்டப்பட்டு ரிப்பப்ளிக் டே வாங்கியிருக்காங்க. ஸோ 26 ரிப்பப்ளிக் டே தானே. ஸோ கஷ்டப்பட்டு கஸ்டம்ஸ் டே, கஸ்டம்ஸ் டேவும் ரிப்பப்ளிக் டேவும் ஒன்று தான். ஸோ கஷ்டப்பட்டு ரிப்பப்ளிக் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம டூர் போகிற மாதிரியாவது போய் கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஓட் போடணும் அப்படின்னு ஞாபகம். ஸோ 27 ஹோலோகாஸ்ட்டு, சரியா? ஸோ ஹோலோகாஸ்ட்டு ரிமெம்பரன்ஸ் டே வந்து ஐரோப்பிய, அதாவது வேர்ல்டு வார் 2ல ஐரோப்பியர்கள் வந்து கொலை செய்ய, அதாவது இறந்தது, சரியா, கொண்டுட்டாங்க. ஸோ அதான் 27, சரியா? ஸோ அதில் வந்து பாதி பேர்த்துக்கு வந்து 30, சரியா, லெப்ரஸி வந்துருச்சு. ஸோ லெப்ரஸின்னா என்ன சொல்கிறான், தொழுநோயின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ லெப்ரஸி டே வந்து லாஸ்ட் சண்டே ஆஃப் ஜனவரி, சரியா? சண்டே ஜான் மந்தில் லாஸ்ட் சண்டே தான் லெப்ரஸி டே. ஸோ தொழுநோய் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாதி பேர் இறந்துட்டாங்க, பாதி பேர் இறக்காதவங்களுக்கெல்லாம் தொழுநோய் வந்துருச்சுன்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் டிராபிக்கல் டிசீசஸ் டேன்னு சொல்கிறாங்க, நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீசஸ் டே, ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்டு நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீசஸ் டே இருக்குல்ல, ஸோ இந்த டே வந்து இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் கொண்டாடுறாங்க, ஃபஸ்ட் எடிஷன் இப்போ இந்த வருஷம் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஜான் 30. அப்புறம் இன்னொரு ஜான் 30 என்னென்னு பார்த்தோம்னா, அந்த டிராபிக்கல் டிசீஸ்லாம் வந்துருச்சுல, ஸோ வந்து அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஸோ வீர மரணம் அடைஞ்சிடுறாங்க, சரியா? மார்ட்டியர்ஸ் டே, ஓகேவா? ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜான் மந்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ், ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபிஃப்த் மந்தோட இதை பார்ப்போம். அதே மாதிரி டேம்ஸு, லேக்ஸு இதை பற்றின ஷார்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.